மக்கள் மேடை. கண்காணிப்பு கேமரா பொருத்திய பிறகு பஸ்களில் ஜேப்படி குறைந்து இருக்கிறதா? பயணிகள் கருத்து. சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் 3365 வழி தடங்களில் 3637 டவுன் பஸ்களை இயக்கி வருகிறது. இந்த பஸ்கள் மாநகரில் சுமார் 40 கிலோமீட்டர் தூரத்திற்கு சென்று தினசரி 42 லட்சம் பயணிகளின் பயண தேவையை பூர்த்தி செய்கின்றன. இவ்வாறு பஸ்களில் பயணித்து வரும் பயணிகளுக்கு இடையிடையே பயணத்தின் போது சில இடர்பாடுகள் நடப்பது உண்டு. நடவடிக்கை: அவர்களிடம் நகைகள், செல்போன், பணப்பை உள்ளிட்ட விலை உயர்ந்த பொருட்கள் திருட்டு போவது உண்டு. ஒரு சில பயணிகள் பணம் நகைகள் கொண்ட பைகளை தவறவிட்டு செல்வதும் அவ்வப்போது நடந்தது. உடைமைகளை பறிகொடுத்த பயணிகள் கண்ணீரும் கம்பளையுமாக போலீஸ் நிலையத்துக்கு சென்று புகார் அளிப்பது வாடிக்கையாக நடந்து வந்தது. இதுபோன்ற குற்றங்களை தடுக்க பஸ்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் மற்றும் பயணிகள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டு வந்தது. அதனை ஏற்று முதல் கட்டமாக மாநகர டவுன் பஸ்களில் டீலக்ஸ் ரக பஸ்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டன. அதனைத் தொடர்ந்து சாதாரண வகை பஸ்களிலும் கேமராக்கள் பொருத்தப்பட்டு வருகின்றன. இந்த நடவடிக்கைகளுக்கு பிறகு பஸ்களில் ஜேபிடி திருடர்களின் கைவரிசை நடக்கிறதா, குறைந்து இருக்கிறதா என்பது குறித்து பல்வேறு தரப்பினரிடம் கேட்டபோது அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் வருமாறு: நவீன செயலி துரைப்பாக்கம் எம்என்எம் ஜெயின் பொறியியல் கல்லூரி பேராசிரியர் தீபிகா சுரேஷ்குமார் கூறும்போது, டெல்லி மும்பை போன்ற நகரங்களில் பிட்பாக்கெட் திருடர்களை பிடிப்பதற்காக போலீசார் நவீன தொழில்நுட்பத்தின் உதவியுடன் செயலி ஒன்றை அறிமுகப்படுத்தி உள்ளனர். இதன் மூலம் பொது இடங்களில் சுற்றித் திரியும் திருடர்களை போலீசார் எளிதாக பிடித்து விடுகின்றனர். இதே வசதியை தமிழகத்திலும் அறிமுகம் செய்து பஸ் பயணத்தின் போதும் பொது இடங்களிலும் சுற்றி திரியும் திருடர்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். கூட்ட நெரிசலை பயன்படுத்தி திருடர்கள் கைவரிசையை காண்பிப்பதால் போக்குவரத்து விதிப்படி பஸ்களில் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டும் பயணிகளை ஏற்றி செல்வதுடன் கூடுதலாகவும் பஸ்களை இயக்க வேண்டும். அதேபோல் ஒவ்வொரு பஸ்களிலும் ஆண் பெண் என 2 கண்டக்டர்களையும் நியமிக்க வேண்டும். உலகம் டிஜிட்டல் மயமாகிவிட்டதால் பணத்தை முடிந்த அளவு கையில் எடுத்து செல்லாமல் டிஜிட்டல் மூலமாகவே பரிவர்த்தனையை செய்து கொள்ளலாம். அதேபோல் வங்கி லாக்கரில் இருந்து நகைகளை வீட்டுக்கு கொண்டு செல்லும்போது வங்கியிலிருந்து பாதுகாப்பு வசதியும் செய்து தர வேண்டும். அனைத்து பஸ்களிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்துவதுடன் பொதுமக்களும் பாதுகாப்பு குறித்து உரிய விழிப்புணர்வு அளித்தால் திருட்டு நடப்பதற்கு முன்பாகவே தடுத்துவிட முடியும் என்றார். கூட்ட நெரிசல் வியாசர்பாடியை சேர்ந்த பயணி சங்கீதா கூறும்போது, திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்ட ஒழிக்க முடியாது என்பதற்கு இணங்க பஸ்களில் கண்காணிப்பு கேமராக்கள் வைத்திருந்தாலும் கூட்ட நெரிச்சலை பயன்படுத்தி சிலர் கைவரிசை காண்பிக்கத்தான் செய்கிறார்கள். வெளி ஊர்களில் இருந்து அப்பாவிகளாக வரும் பயணிகளிடம் எளிதாக கொள்ளையர்கள் விலை உயர்ந்த பொருட்களை திருடி சென்று விடுகின்றனர். சிலர் போலீஸ் நிலையத்தில் புகார் தருகிறார்கள். பலர் இதோடு விட்டால் போதும் என்று ஓடி விடுகிறார்கள். கூட்ட நெரிசல் உள்ள பஸ்களில்தான் திருட்டு நடக்கிறது. பயணிகளுக்கு தேவைக்கு பஸ்களை இயக்கினால் கூட்ட நெரிசல் ஏற்படாது. ஆனால் பஸ்கள் போதுமான அளவு
இயக்காததால் அனைத்து பஸ்களிலும் கூட்ட நெரிசல் காணப்படுகிறது. குறிப்பாக பெண்களுக்கு பஸ்களில் இலவசம் என்பதால் அலுவலக நேரம் என்று இல்லாமல் எல்லா நேரங்களிலும் சற்று கூட்டம் அதிகமாகவே காணப்படுகிறது. அலுவலக நேரங்களில் போதுமான அளவு பஸ்கள் வராததால் கூட்டம் அதிகரித்து விடுகிறது. இது திருடர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்து விடுகிறது. எனவே கண்காணிப்பு கேமராவுடன் மாநகர பஸ்களில் கூடுதலாக பெண்களுக்கு பாதுகாப்பு வசதிகள் செய்து தர வேண்டும். கூடுதலான பஸ்களை இயக்கி பெண்களுக்கு பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்ய வேண்டும் என்றார். உதவும் பஸ் கேமரா மாநகர போக்குவரத்து கழக கண்டக்டர் மரிய ஜெயன் கூறும்போது, பஸ்களில் கேமரா பொருத்தப்பட்டிருப்பதால் தவறுகள் குறைந்து உள்ளன. குறிப்பாக கடந்த 29ஆம் தேதி நான் பணி செய்த பஸ்ஸில் பயணம் செய்த பயணி ஒருவர் ₹1.25 லட்சம் மதிப்பிலான நகைகள் மற்றும் பணத்துடன் கொண்ட கைப்பையை பஸ்ஸில் தவற விட்டு சென்றார். பஸ்ஸில் அனாதையாக கிடந்த பையை கேமரா உதவியுடன் கண்டுபிடித்து எடுத்து பயணிகளிடம் யாருடையது என்று கேட்டேன். எவரும் என்னுடையது இல்லை என்று கூறிவிட்டனர். உடனடியாக பணிமனை மேலாளரிடம் கொண்டு சேர்த்தேன். அவர் உரியவரிடம் பையை ஒப்படைத்தார். இது போன்ற நல்ல விஷயங்களுக்கும் கேமரா உதவியாக இருக்கிறது. பஸ்களில் கண்காணிப்பு கேமராக்கள் இருப்பதால் தவறுகள் தற்போது நடப்பதில்லை. பயணிகளும் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளுகிறார்கள் என்றார். அவமான பேச்சு திருவெற்றியூரை சேர்ந்த இல்லத்தரசி பூங்கோதை கூறும்போது, பஸ்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு இருப்பதால் முன்பு இருந்தது போல பிட்பாக்கெட் பெருவழிகள் எவரும் இல்லை. ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது போதுமானதாக இல்லை. இலவச டிக்கெட்டை கொடுத்துவிட்டு அவமானமாக பேசுவதை ஏற்க முடியவில்லை. கண்காணிப்பு கேமரா பஸ்களில் பொருத்தப்பட்டு உள்ளதால் பிரச்சனை செய்பவர்களும் யோசிக்க தொடங்கி உள்ளனர். பெண்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு வசதிகளை செய்து தர வேண்டும் என்று முற்றிலும் ஒழியவில்லை. ஹைகோர்ட் வக்கீல் இ ரவி கூறும்போது, பஸ்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டவுடன் முற்றிலுமாக திருட்டு சம்பவம் முடிந்துவிட்டதாக கூற முடியாது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பழைய திருடர்கள் அவ்வப்போது தங்கள் கை வரிசையை காண்பித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நீதிமன்றங்களுக்கும் திருட்டு வழக்குகள் வருவது சற்று குறைந்து உள்ளது. இருந்தாலும் முற்றிலுமாக திருட்டை ஒழித்து பெண்களுக்கு முழு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றார். சண்டை சச்சரவு இல்லை. மாநகர போக்குவரத்து கழக டிரைவர் வில்சன் கூறும்போது, பஸ்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு இருப்பதால் சண்டை சச்சரவுகள் முற்றிலும் குறைந்து உள்ளது. அதேபோல் பிட்பாக்கெட் பேர் வழிகளின் நடமாட்டமும் அடியோடு நின்றுவிட்டது. இதனால் பயணிகள் பாதுகாப்பான பயணத்தில் ஈடுபடுகின்றனர். அத்துடன் பயணிகள் தவறிவிடும் விலை உயர்ந்த பொருட்களும் கேமரா உதவியுடன் கண்டுபிடிக்கப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. இதனால் பயணிகளுக்கு மாநகர பஸ்களில் பயணம் செய்வதை பாதுகாப்பான பயணமாக உணர்கின்றனர். இருந்தாலும் பயணிகள் தாங்கள் கொண்டு வரும் பொருட்களை தவறவிடாமல் கொண்டு செல்ல வேண்டும். கண்காணிப்பு கேமரா பயணிகளுக்கும் ஊழியர்களுக்கும் நல்ல பயனுள்ள வகையில் இருக்கிறது என்றால் உண்மைதான். திருட்டு குறைந்தது. மாநகர போக்குவரத்து கழக அதிகாரிகள் கூறும்போது, மாநகர பஸ்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும்போது பெண்களை குறிவைத்து சிலர் அடிக்கடி தொல்லை கொடுப்பதாக புகார் வந்தது. இது தவிர பஸ்களில் செயின் பணம் திருட்டு அதிகரித்து வந்தது. இதையடுத்து பள்ளி கல்லூரி மாணவர்கள் பஸ்களின் படிகளில் தொங்குவது, பஸ் மீது ஏறி நின்று சேட்டைகள் செய்வது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுபோன்ற குற்றங்களை தடுக்கும் வகையில் மாநகர பஸ்களில் முதல் கட்டமாக நிர்பயா திட்டத்தின் கீழ் 2500 மாநகர பஸ்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டன. ஒவ்வொரு பஸ்ஸிலும் தலா 3 கண்காணிப்பு கேமராக்கள் என மொத்தமாக 2500 பஸ்களுக்கு மேல் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு உள்ளது. இது தவிர 4 அவசர அழைப்பு பொத்தான்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு திறனில் இயங்கும் மொபைல் நெட்வொர்க் வீடியோ ரெக்கார்டர் ஆகியவையும் பஸ்களில் பொருத்தப்பட்டுள்ளன.
தொடர்ந்து 1500 பஸ்களிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தும் பணிகள் நிறைவடையும் நிலையை எட்டி உள்ளன. இதற்காக உயர் தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட கேமராக்கள் கொள்முதல் செய்யப்பட்டு உள்ளன. கேமராக்கள் பொருத்தப்பட்ட பின்னர் தற்போது குற்றங்களும் குறைந்து இருக்கின்றன. பயணிகளிடம் இருந்து வரும் புகார்களின் எண்ணிக்கையும் குறைந்து வருகிறது. இதனால் சரியான நேரத்தில் பயணிகள் செல்ல வேண்டிய இடங்களுக்கு செல்ல முடிகிறது. இது பயணிகளுக்கும் நிர்வாகத்திற்கும் பயனுள்ள வகையில் இருக்கிறது என்றார். வீடு தேடிச் சென்று எச்சரிக்கை. சென்னையில் அனைத்து வகையான குற்ற செயல்களையும் முற்றிலும் தடுக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக வழிப்பறி ஜேபிடி கொலையை தடுக்கும் வகையில் சிறப்பு தணிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதில் குற்ற வழக்கு பின்னணி கொண்ட 403 பேரின் வீடு தேடிச் சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டு தணிக்கை செய்தனர். குற்ற செயல்களில் ஈடுபட்டால் குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு உரிய அறிவுரைகளும் வழங்கப்பட்டன. வழிப்பறி குற்ற வழக்குகள் தொடர்பாக 316 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். 15 பேரிடம் திருந்தி வாழ்வதற்காக நன்னடத்தை உறுதிமொழி பிணை பத்திரம் பெறப்பட்டுள்ளது. தலைமறைவாக உள்ள குற்றவாளிகளை கைது செய்து சிறையில் அடைக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. குற்ற பின்னணி கொண்டவர்கள் எந்த குற்ற செயல்களிலும் ஈடுபடாமல் தடுக்கப்பட்டு வருவதுடன் மீண்டும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை